அதன் தமிழ் நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இந்த ஒரு ஷோவில் வந்து நம்ம ஐபிஎல் முடிஞ்சதுமே அதோட முக்கியமான ஹைலைட்ஸ்லாம் வந்து நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 6வது மேட்ச் இதில் யார் யார் மோதிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் 11 பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி. எஸ், இந்த மேட்ச்சில் வந்து 97 ரன் வித்தியாசத்தில் நம்ம கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வந்து வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இவ்வளோ பெரிய ஸ்கோரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். டாஸை வின் பண்ண ஆர்சிபி வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக டாஸை வின் பண்ணாலே எல்லாருமே வந்து ஃபீல்டிங் தாங்க சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த 3 நாட்களும் அப்படியே அகைன்ஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சேசிங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறவங்க தான் இந்த 3 நாட்களாக வின் பண்ணிருக்காங்க. அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஸோ கிங்ஸ் 11 பஞ்சாபில் வந்து ஓப்பனிங் யாருங்க, வேறு யாரும் இல்லை, ராகுல் அண்ட் அகர்வால். கேஎல் ராகுலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்கோர், அதாவது 206 முக்கியமான ஒரு காரணம் இல்லை, ஒரே ஒரு காரணம் இந்த மனுஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குறைஞ்சபட்ச பால்களை வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காரு அப்படின்றப்போ எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஎல் ராகுலோட ஃபார்மை பார்த்துட்டு எல்லாருமே ஆடி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அகர்வால் வந்து 20+ ரன் அடிச்சாருங்க. அதுக்கப்புறம் வந்த பூரன் அவரும் வந்து 10+ அடிச்சு கொடுக்க மேக்ஸ்வெல் வந்து சிங்கிள் டிஜிட் ரன்லேயே வந்து அவுட் ஆயிடாரு. ஸோ நம்ம கேஎல் ராகுலால் மட்டுமே வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோர், அதாவது 206 ரன்கள் வந்து நம்ம கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து ஆர்சிபிக்கு நிர்ணயிக்கிறாங்க. இதுதான் எங்களோட ஸ்கோர் அப்படின்னு ஆணித்தனமாக பதிவு பண்ணுறாங்க. ஸோ ஆர்சிபி சைடில் பவுலிங்கில் இன்றைக்கி மிகப்பெரிய அடிங்க. ஸோ வழக்கமாகவே அங்கே மிகப்பெரிய மைனஸாக, அதாவது எல்லா டோர்னமெண்ட்லையுமே மிகப்பெரிய மைனஸாக வந்து பவுலிங் சைடு தான் வீக்காக இருக்காங்க ஆர்சிபி. ஸோ இன்றைக்கும் அதுதான் நடந்திருக்கு. முக்கியமாக ஸ்டெயினை வந்து போன மேட்ச்லேயே பார்த்துட்டு கொஞ்சம் உட்கார வச்சுருந்துருக்கலாம். ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டெயினை வந்து இன்றைக்கி 50+ ரன்னை வந்து விட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நம்ம யாதவ் ஆகட்டும் எல்லாருமே வந்து அதிகமான ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு பவுலிங் மட்டும் தான் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாதுங்க. ஃபீல்டிங்கும் முக்கியமான காரணம். முக்கியமாக இன்னும் சொல்ல போனால் விராட் கோலியே இன்னைக்கு வந்து 2 லைஃப் கொடுத்துருக்காரு நம்ம கேஎல் ராகுலுக்கு. ஆமாம், அடுத்தடுத்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கேட்சுகளை வந்து தவற விட்டுட்டாரு. ஸோ அதுவே மிகப்பெரிய டிராபேக்காக இருந்துச்சு. ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நடந்த மிகப்பெரிய டிராபேக் ஆர்சிபிக்கு. ஃபீல்டிங் ரொம்ப மோசம், பவுலிங்கில் ஸ்டெயின் வந்து 50+ கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களாம் கரெக்டாக பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அவங்களும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி 206 ரன் அடிச்சிருக்காங்க. 3-3 விக்கெட் தான் போயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோடு வந்து ஆர்சிபி கலரங்கிறாங்க. ஸோ ஓப்பனிங்கே வந்து இவங்களுக்கு மிகவும் வருத்தமான செய்தியாக அமைஞ்சிருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கல், எஸ் படிக்கல் வந்து போன மேட்ச்சில் சூப்பராக விளையாண்டாருங்க. இந்த மேட்ச்லையும் அப்படி தான் விளையாடுவார்ன்ற கற்பனையிலேயே ஆர்சிபி இருந்திருக்காங்க. ஆனால் அவரும் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகி டக்குன்னு வந்ததுமே வந்து பெவிலியன் திரும்பிடுறாரு. எங்கே ஏபிடி ஒரு வரா, விராட் கோலி ஒரு வரா அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப், எஸ் சுட்டி குழந்தாய், அவரை வந்து இல்லை நானும் இறங்க அடம் பிடிச்சிருப்பார் போல் ஒன் டவுனில் அவர் இறங்குறாரு. அவரும் வந்து எவ்வளோ வேகமாக வராரோ அதை விட வேகமாக வெளியே போயிட்டாங்க. ஸோ வந்து பரவாயில்லையே, ஃபின்ச் நிற்கிறாரு, இன்னைக்கு அவர் அடிச்சிருவாரோ அப்படின்னு நினச்சாங்க. அவர் கூட விராட்டும் வந்து காம்பினேஷன் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்குறப்ப விராட் கோலி நம்மளை ஏமாத்திடுறாரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்த ஏபிடி அவரும் தன்னோட பங்குக்கு கொஞ்ச நேரம் போராடினாரு. அவரும் போராடிட்டு இருக்கப்ப ஃபின்ச் வெளியே போயிடுறாருங்க. ஸோ ஒருத்தர் வரப்போ இன்னொருத்தர் வெளியே போயிடுறாங்க, இன்னொருத்தர் வரப்போ மாறி 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 அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெளியே போயிட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது யார் தான் இவ்வளோ டீம் ஒஸ்டாக போயிட்டுருக்கு, ஏன்னா ஏபிடியும் அவுட் ஆகிட்டார். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியில் சிவம் டூபேவும் நம்ம வாஷிங்டன் சுந்தரம் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சரி ஓகே நம்ம தோக்குறது தான் முடிவாகி போச்சு, ஆனால் ரொம்ப டவுனாக தோக்கூடாது, ரொம்ப கம்மியான ஸ்கோரில் தோக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இவங்களால் கொஞ்ச நேரம் நின்று அந்த நெட் ரன் ரேட் ஏற்றுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் இந்த பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப நேரம் நிற்கல. காற்றல் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் சமி, இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பவுலர்ஸ். அது ஒரு கிட்டத்தட்ட எல்லாருமே கம்மியான ஓவர்ஸ் தான் போட்டாங்க, கம்மி ரன்னை கொடுத்து அதிகமான விக்கெட்டுகள் எல்லாருமே 2-2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பவுலர்ஸ் எல்லாம் டஃப் கொடுக்குறாங்க, மிடில் ஓவரில் அடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கற்பனையில் இருந்தாங்க. ஆனால் வந்து அங்கேயே வேலைக்கு ஆகல. பிஷ்னாய் அது மட்டும் இல்லாமல் முருகன் அஸ்வின் இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய டஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இறுதியாக வந்து 109 ரன்னுக்கு வந்து டீமே ஆல் அவுட் ஆகிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 132 அடிச்சிருக்க இந்த அப்பா உங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு வாரி வழங்கியிருக்காங்க கேஎல் ராகுல் அவர்களுக்கு. ஸோ இந்த ரெண்டு டீம்லையும் நடந்த முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். கிங்ஸ் 11 பஞ்சாப்பில் வந்து கேஎல் ராகுல் அப்படின்னு ஒரு கிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்க முடியாது. நெக்ஸ்ட் மேட்ச்சில் இவரையே நம்பி இருக்கக்கூடாது, எல்லா பேட்ஸ்மேனும் கொஞ்சம் கவனத்தோடு விளையாடணும். ஸோ இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஆர்சிபி பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அவங்க அதில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், முக்கியமாக ஸ்டெயின். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில பவுலர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு யங்ஸ்டர்ஸுக்கு கூட வாய்ப்பு கொடுங்க, அவங்களே சூப்பராக தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் உங்களுக்கு என்ன பகிரங்கமாக தாக்கப்பட்டது அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷோலாம் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடுபெறேன். நான் உங்கள் முரளி டாடா, பை, டேக் கேர்.